ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பூலோக வாழ்வு முடிந்தபடியால் அவனை இழுத்து வந்து நரகத்தின் வாசலில் நிறுத்துகின்றனர். நரகத்தின் உள்ளிருந்து யமன் வெளியே வந்து, ஏயா இப்படி வந்து நிற்கிறாய்? ஒரு தடவையாவது கடவுள் நாமத்தை சொல்லாமல் என்ன செய்தாய்? கடவுள் நாமத்தை சொல்வதால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? சஹஸ்ரநாமம் என பகவானின் நாமங்கள் ஆயிரம் உள்ளதே, அதில் ஒரு நாமத்தையாவது சொல்லியிருக்கலாமே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று ராமநாமம் கூடவா உனக்கு தெரியாது என்று கடவுள் நாமத்தின் மகிமையை பற்றி முற்கலனுக்கு விளக்கி சொல்லி கொண்டிருந்தான் யமன். ரங்கா என்று ஒரு தடவை சொல்லியிருந்தால் நரகத்திற்கு வந்திருக்க வேண்டாமே. அறிவில்லா மனிதர்கள் எல்லாம் அரங்கமென்று அழைப்பரா? கில் பொறியியல் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழுந்து ஒழியுமன்றோ? அறிவில்லாத மனிதன் ஒரு தடவை ரங்கா என்று அழைத்தால் நரகமெல்லாம் புல்முளைத்து போயிருக்கும். அது மட்டுமா, ரங்கா என்று சொல்லாத உனக்கு இடும் சோற்றை நாய்க்கிடுங்கள், அது கூட நன்றியோடு இருந்திருக்கும் ஐயா என்று கூறிய யமன். உங்களுக்காகத்தானே தொண்டரடி பொடியாழ்வார் போன்ற ஆழ்வார்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீ ஒரு தடவை கூட சொல்லவில்லை போலிருக்கு என்று யமன் முற்கலனிடம் நாமத்தின் மகிமையை விளக்கி சொல்லிவிட்டு தன் வேலையாளிடம், இவனை நரகத்திற்கு இழுத்து போங்கள் என்று ஆணையிட்டுவிட்டு தன் இருப்பிடத்தை நோக்கி நகர்கிறான். உள்ளே செல்ல முற்படும் யமனை காவலாளி தடுத்து, உங்களுக்கு வேலையில்லை, நரகம் எல்லாம் சொர்க்கமாகிவிட்டது ஐயா, என்னப்பா சொல்கிறாய் என்று யமன் கேட்க, ஆமையா, நாமத்தின் மேன்மையை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது அங்கு அதனை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோரும் சொர்க்கத்துக்கு போய்விட்டார்கள், நரகம் இல்லாமல் போய்விட்டது ஐயா என்று காவலாளி சொன்னான். நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள், கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி, அப்படிப்பட்டது அவன் நாமம். நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.